தோழமைகளுக்கு பிருந்தா வல்லவனின் அன்பு வணக்கங்கள். இது கவிதைக்கான நேரம். இந்த குட்டி உலகத்திற்குள் உடலை குறுக்கி உள்ளத்தை விரித்து பிரவேசித்ததுண்டா? என்னிடம் இனிமையான அந்த அனுபவம் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு வகுப்பின் கதை. துரு துருவென அழகான குழந்தை, எழுதுவதற்கு பிடிக்காத குழந்தை, தமிழ், ஆங்கிலம், கணிதம், சூழலியல் என ஒவ்வொரு புத்தகங்களையும் அதற்கான நோட்டுகளையும் பார்த்து பயந்த குழந்தை. அப்படிப்பட்ட குழந்தையின் வகுப்பை மகிழ்வாக்குவது ஒரு பெரிய சவாலாக எனக்கிருந்த நேரம் அது. அந்த குழந்தைக்கு அடுத்து அமர்ந்திருக்கும் குழந்தை அன்று வகுப்பிற்கு பென்சில் கொண்டு வரவில்லை. என்னிடம் சொல்லாமல் எல்லோரிடமும் கேட்டுக்கொண்டிருக்கிறது குழந்தை. யாரும் தனது இரண்டாம் பென்சிலை அந்த குழந்தைக்கு கொடுத்துதவ முன்வரவில்லை. பெற்றோர்களின் அறிவுரை அப்படி. தினமும் பென்சில்களை தொலைத்து வரும் குழந்தைகளுக்கு அவர்கள் வேறு எப்படித்தான் அறிவுறுத்துவார்கள்? பரிதாபமாக உட்கார்ந்திருக்கும் அந்த குழந்தைக்கு இந்த குழந்தை பென்சிலை கொடுக்கிறது. இதில் ஆச்சரியம் என்னவென்றால், இந்த குழந்தையிடம் ஒரே ஒரு பென்சில் தான் உள்ளது. எழுத்து யுத்தம் தொடங்குகிறது. எனக்கு கரும்பலகையில், அவர்களுக்கு தனது நோட்டு புத்தகத்தில். இந்த குழந்தை ஒரு எழுத்தை எழுதிவிட்டு அந்த குழந்தையிடம் பென்சிலை நீட்டுகிறது. அந்த குழந்தை ஒரு வார்த்தையை எழுதிவிட்டு திரும்ப இந்த குழந்தைக்கு பென்சிலை நீட்டுகிறது. நானோ எனது சிறிய குறுக்கீடு கூட அந்த காட்சியின் அழகியலை சிதைத்து விடக்கூடாதே என்ற கவலையுடன் அதை கண்டு கொள்ளாதது போலவே நடிக்கிறேன். வகுப்பு நிறைவடைகிறது. என்றுமே தப்பும் தவறுமாக எழுதி வரும் அந்த குழந்தை இன்று மிகச் சரியாக, மிக அழகாக, நேர்த்தியாக எழுதி வந்திருக்கிறது. தன் நண்பனுக்கு உதவிய திருப்தியோடு மனிதம் சார்ந்த விழுமியத்தை ஒரு குழந்தையிடம் நான் கற்றுக்கொண்ட தருணம் அது. தெய்வங்கள் கோவில்களில் மட்டுமல்ல, வகுப்பறையிலும் இருக்கின்றன. அந்த உன்னதமான தருணங்களை என் மனதில் தேக்கிக் கொண்டு என் உடலை குறுக்கி உள்ளத்தை விரிக்கிறேன். மீண்டும் ஒரு அழகான படைப்புடன் சந்திக்கலாம். நன்றி.